பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அனைவருமாக எழுந்திருந்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகின்றோம். இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். இருக்கிற இடத்திலே கண்களை மூடிக்கொள்வோம், எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே நல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்தில் தேவன் அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை நிறைந்த தேவனாயிருக்கிறார். பிள்ளைகளுடைய கூக்குரலை விண்ணப்பங்களை ஒரு பொழுதும் அவர் தள்ளுவதில்லை. தேவன் நீங்கள் என்னென்னத்தை அவருடைய சமூகத்திலே கேட்டு கர்த்தாவே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நிச்சயமாக அருமையான பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார். இந்த காலை நேரத்திலே ஆராதனை தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ். யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், ஒப்பு கொடுங்கள். தேவன் தாமே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் ஆவியோடு இணைந்து பரிசுத்த ஆவியானது காலனியத்தில் கிரிகை செய்ய விரும்புகிறார். உங்களை தாழ்த்தோம் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு 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 மெய் துதிக்கிறோம். ஒரு விசை கைகளை உயர்த்தி அந்நிய பாசை வரங்களோடு சபையை தேவனை நோக்கி சோத்திரம் செய்வோம். தேவனை நோக்கி சோத்திரம் செய்வோம். விட்டு கொடுப்போம். விட்டு கொடுத்த வண்ணமாய் தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். சபையிலே உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் இந்த காலை நேரத்திலே இந்த சபையிலே உயரட்டும். அந்த சத்தம் தொனிக்கட்டும். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. அனைவருமாக ஒரு விசை ஆண்டவரை நோக்கி சோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா.
நன்றியோடு மெய் துதிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம் பிதாவே, சூத்திரம் கத்தாவே, சூத்திரம் பிதாவே, ஹல்லேலூயா. ஓ ஷலபமனமரபஷந்தே ஊரிமானமஷந்தூரியன் தரபகரமந்தரபல நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஓய்வு நாளிலே இவ்வாறே ஒன்று கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த சாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் பிதாவே. நீர் தாமே இடைபடும், நீர் தாமே கிருகை செய்யும், நீர் தாமே கத்தாவே நம்முடைய அரவணைக்கும் அபிஷேகத்தினாலே இந்த காலை நேரத்திலே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் தொட்டு, கத்தாவே நீர் தாமே கத்தாவே அபிஷேகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவர் கூட நாங்கள் பாடுகிற உடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவர் இந்த துதியின் ஆராதனையிலே நீர் தாமே கிரிகை செய்யப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கிரிகை செய்ய போற படியினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவர். ராமேன் சொல்லுவோமா உற்சாகமாக? ராமேன். அல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அருகில் இருக்கிற நபரை பார்த்து சொல்லுங்க, தேவன் நல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? நாங்கள் நமஸ்கரிக்கிற தேவனை போல் வேற ஒருத்தர் இல்லை என்று. அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அப்போ ஒரு உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தம் நிறைந்த வண்ணமாய் அல்லேலூயா. இன்னும் உற்சாகமாக ஒரு பத்து பேர் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு இன்னும் உற்சாகமாக அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். அல்லேலூயா. பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா. பாடுவர் யார்?
உற்சாகத்தோடு ஹalleluya ஹalleluya ஒரு உற்சாகமா ஒரு ஹalleluya சொல்லுமா ஆமென் ஹalleluya ஆமென் உற்சாகத்தோடு தேவனை நோக்கி நாங்கள் பாடும் பொழுது சந்தோஷமா கண்கள் எல்லாம் திறந்து கொண்டு இந்த பாடல்களை நாங்கள் பாடுவோம் ஹalleluya ஆமென் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஆமென் உங்களுடைய துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற போறார் ஆமென் ஹalleluya ஆமென் ஆவின் அபிஷேகம் வரும் பொழுது ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் உணரும் பொழுது எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலை ஆமென் ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் விசுவாசிக்கிற நீங்க என்னோடு கூட இந்த காலை நேரத்தில் ஒன்றிணைந்து நீங்கள் ஒத்துழைக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஹalleluya சொல்லுவோமா ஹalleluya பத்தாது இன்னும் அதிகமா அந்த ஹalleluya வரணும் ஹalleluya யார நாங்க மகிமைப்படுத்துறோம் யாரை நாங்க மகிமைப்படுத்துறோம் கர்த்தராகிய தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஆமென் அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிற அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதாக அல்லேலூயா ஆமென் உற்சாகமா கரங்களை தட்டி இன்னொரு பாடலை பாடி அல்லேலூயா எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே என்ன நிரப்புங்க உங்க ஆவியில நிரப்புங்கன்னு எத்தனை பேர் இந்த காலநேரத்துல சொல்லுங்க அல்லேலூயா ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அல்லேலூயா ஆமென் ஜீசஸ் கரங்களை தட்டி உற்சாகமா ஆமென் உற்சாகமா கரங்களை தட்டி பாடு நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால் என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால் பாடுங்க நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால் என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால் நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க சொல்லுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க பாத்திரமா இம்மட்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஹல்லேலூயா அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே நாங்கள் நிரம்ப வேண்டும் அதுதான் கர்த்தருடைய பிரியமா இருக்கிற இந்த கால நேரத்தில் ஹல்லேலூயா எத்தனை பேர் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை நிரப்பும் என்று சொல்லுகிறீங்க ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் ஒரு வார்த்தை
ஒரு வசனம் அந்த வசனத்தை திரும்ப ஒருக்கா நாங்க பாடுவோம் எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க பாடுவோம் சொல்லிட்டு ஹalleluya ஆமென் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் சொல்லுங்க காலியான அப்படியே கரங்களை உயர்த்தி வண்ணமாயா ஆண்டவரை நோக்கி நாங்கள் சோத்திரம் செலுத்துவோமா அல்லேலூயா விட்டு கொடுத்து ஆண்டவரிடத்திலே அவருடைய மகிமையை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த வண்ணமாய் அனைவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சோத்திரம் செலுத்துவோம் இருக்கிற இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க அல்லேலூயா சோத்திரம் செய்வோம் அனைவருமாக ஓரி மனமாஷந்தரம் சபை கத்தரை நோக்கி சோத்திரம் செய்வோம் அல்லேலூயா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சூத்திரம் செய்யுங்க அன்னிய பாசை வரங்களோட ஜீசஸ் அல்லேலூயா ரமணம சந்தே ஏரி மம மம மலம சந்தே அல்லேலூயா அல்லேலூயா Holy Spirit of God, Urama Namashande, Induma Uchagama, Indu Uchagama, Irukkiradathil Appadiye Vittukodunga, Yaarum Angangumaga Paarthukondirukkada Vannam, Avarude Naamathai Magimaippaduthuvoma, Oh Hallelujah Endru Solluvom, Oh Hallelujah, 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 Sathathai Uyarthi Aandavarai Nokki சூத்திரம் செலுத்துவோம் சத்தத்தை உயர்த்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஒரு மனம சந்தே ஒன்றை குறித்தும் கலங்காதபடி எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்திலே ஸ்தோத்திர பலியோடு ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு ஏறெடுக்கிற ஒரு நேரம் ஏறெடுக்கிற ஒரு நேரம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதபடி இருக்கிற இடத்திலே கரத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஓ சிம்மம மரந்தே ஒவ்வொரு நாமும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் செய்யட்டும் ஒவ்வொரு நாமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ரீமனம சந்தே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊடுதே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊடுதே
கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் என்று அப்படியே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா 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 ராமநாம சந்தே தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே எல்லோரும் கரங்களை உயர்த்தி Jesus.
பரிசுத்த ஆமென் ஆமென் ஹalleluya எல்லாரும்
அந்த சத்தம் போதாது, ஜெபிக்கிற சத்தம் போதாது, ஜெப சத்தம் கூடணும். Hallelujah. Kudave irum. Oh Yesuve. Irillamal naan paada mudiyathu. En pakkathile irum. Oh Yesuve. Irillamal naan paada mudiyathu. Ella uttadu paadu. Kudave irum.
கர்த்தர் சொல்லுது, நீங்க எப்ப பாடாம இருந்தீங்க, நீங்க எப்ப தேடாம இருந்தீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பாடுறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை தேடுறோம். அந்த தேடுதல என் தேவன் கண்டார். உங்க துக்கத்தை அவர் கண்டார். நீங்க பாடுற பாடலை கண்டார். நீங்க எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் தேடுனீங்க அதை அவர் கண்டார். கர்த்தர் காண்கிற தெய்வம். உங்க ஒப்புவரத்தை கண்டார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கைவிட மாட்டேன். கைவிட மாட்டார். கரதரி கத்திர சொந்தம் அல்லூயா. உங்களை கைவிட மாட்டார். பாடாத நாட்களும் இல்லை. பிள்ளையே
விடுதலை தார் நீரே அற்புதம் நாமத்தினால பிதாவே சத்தமாமே சொல்லுங்க இந்த சத்தம் போதாது இந்த சத்தம் போதாது இந்த சத்தம் போதாது ஆமென் தயை சுகாரங்கள் கர்த்தர் நல்லவர் இந்த காலை நேரத்திலே உங்களை பார்ப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தர் நல்லவர் ஆகவே தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே எங்களுடைய ஆராதனைகள் ஒவ்வொரு ஆராதனையும் யூடியூப்லே ஏற்றப்படுகிறது ஜெபியுங்கள் உங்க ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு பார்க்கும்படியே சொல்லுங்கள் கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஹல்லேலூயா ஆகவே தேவனுடைய வார்த்தைக்காக நம் ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் நல்லவர் பிதாவே இந்த வார்த்தைக்காக நன்றி நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென் எங்களுடைய ஆராதனைகள் ஒரு மணித்தியாலத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் சில நேரங்களிலே அடுத்த சர்வீஸ் வந்து 11 o'clock இங்கிலீஷ் சர்வீஸ் வந்து எத்தனை மணிக்கு 11 o'clock படி நம்முடைய சர்வீஸை 10:30 வரைக்கும் நம்ம கொண்டு நடத்தலாம் சந்தோஷமா கை தட்டி பார்க்கலாம் ஆமென் 6 o'clock வாராக ஷார்ட் சர்வீஸ் 7:30 வாராக்களும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் லாங் சர்வீஸ் ஆனால் 9 o'clock வாராக்களுக்கு ஃபுல் சர்வீஸ் ஆமென் ஆமென் நீங்கள் ஒரு வாகனத்தை நீங்கள் சர்வீஸ் போடணுன்னு கேட்பாங்க ஃபுல் பாடி வாஷ் தான் அப்போ நாங்கள் சொன்னேன் மாட்ட அதிசி எனிசா வெளியே மட்டும் கழுவிதாங்க காப்பர் கிளீனிங் இல்லை இன்ஜின் கிளீனிங் இல்லை அப்போ நம்ம எந்த ஆராதனையும் வந்து ஆண்டர் வந்து வரணும் பொழுது ஃபுல்லாக இன்டீரியரை செஞ்சிருவார் ஆமே ஹல்லேலூயா ஒரு மணித்தியால் வந்த பிறகு தான் ஆண்டர் பேசுவார் இல்லை ஆண்டுக்கு 1 second போதும் பேசுறது ஆமே சொல்லுங்க ஹல்லேலூயா ஆகவே 6 o'clock வாராக்களும் பாக்கியவான்கள் தான் 7:30 வாராக்களும் பாக்கியவான்கள் தான் 9 o'clock வாரமும் அவங்களும் பாக்கியவான்கள் தான் எல்லோரும் பாக்கியவான்கள் ஈவினிங் வாராங்களே அவங்களும் பாக்கியவான்கள் தாமே ஹல்லேலூயா சின்ன நீங்கள் காலில் எழும்பி ஜெபிக்க மறந்துடுவீங்க ஐயோ அப்பா ஆண்டனை தண்டிச்சிடுவார் ஆண்டர் தண்டிக்கிறவர் தான் அப்போ அதுக்கெல்லாம் தண்டிக்க மாட்டார் சரி ஆண்டனை மன்னிச்சு கொள்ள ஆண்டர் நான் ராத்திரி ஜெபம் பண்ணுறேன் இது தான் தகப்பண்டைய தன்மை ஆமேன் ஹலோ ஆமேன் அவர் தாயுமானார் தகப்பனுமானார் ஆமேன் நம்ம எல்லாருக்கும் அவர் தாய் அதே வண்ணமாய் அவர் தகப்பன் ஹல்லேலூயா ஆமென் ஆகவே அவர் தாயை போல எங்களை நடத்துவது போல ஒரு தகப்பனை போல அவர் நம்மை நடத்துகிறார் ஹல்லேலூயா ஆகவே தான் அந்த அருமையான பாடல் நான் கொஞ்ச நாளாக நான் ஆராதனை செய்கிறதுலாம் நிறுத்தியிருந்தேன் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளாக ஆண்டு லாக்டவுன் பண்ணபடியே சரி நம்மளும் இவ்வளோ நாளும் நம்முடைய ஆராதனை அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு நான் திரும்பவும் நம்ம ஆராதிப்போம் அப்படி சொல்லிட்டு இந்த கொஞ்ச நாளை நானும் ஆராதிக்க வந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆராதனை நான் நினைக்கிறேன் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சொல்லி கர்த்தர் நல்லவர் ஆகவே நான் ரொம்ப விருப்பம் வர்ஷிப் பண்ணுறேன் வர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பேன் அது 1 o'clock 2 o'clock அப்படி பண்ணுவேன் ஆனால் கர்த்தர் வந்து பிரசங்க ஊழியம் கொடுத்துருக்கிறாரு டீச்சிங் ஊழியம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் சேர்ந்து ஆண்டவர் ஒரு மிக்சராக நம்முடைய சபையில் இன்றைக்கி அநேகர் உருவாகி இருக்கிறார் ஆமேன் கைத்தட்ட மாட்டீங்களே நான் அடுத்த முறை கூலிக்காக கை தட்டுறதுக்கு கூட்டத்தை கொண்டு வைக்க போறாமே அது எவ்வளவு மானக்கேடு இந்த சில சாவீடுகள்ல அழுறதுக்கு ஆளே இருக்காது அப்படிதானே ஆகவே கூலிக்கு கூட்டிட்டு போவாங்க அழுறதுக்கு ஸோ அடுத்த முறை பண்ணவா அப்படி சில இடங்களில் பண்ணுவாங்க அந்த செட் பண்ணுவாங்க நாங்களாம் செட்டிங் நோ செட்டிங் ஆகவே நீங்க கத்தர் பேசும்பொழுது நீங்க கையை தட்டணும் ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமேன் ஸோ இங்க சபையில எதுவும் செட்டிங் கிடையாது ஆனா செட்டிங் சபை இல்லை ஆண்டு பேசும் பொழுது உணர்த்தும் பொழுது அந்த ரேமா வார்த்தை வரும் பொழுது கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆகவே கர்த்தர் நல்லவர் ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஜெபம் பண்ணும் தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவரே இப்போது நாங்கள் பேச போகிற வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே நாங்கள் இன்று 3-2 hours நாங்கள் இதை குறித்து பேசினோம் ஆண்டு இன்று இந்த கால நேரத்திலே எங்களோடு தொடர்ந்து பேசும்
இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ரொம்ப பேர் கேட்டாங்க பாஸ்டர் உங்க சர்ச்சில் சாட்சி சொல்லவே மாட்டாங்க, சாட்சி அற்புதமே நடக்கலையா. நான் சொன்னேன் நாங்கள் சாட்சி சொல்ல இப்போ கொடுக்கறது இல்லை. அப்படி யாருக்காவது பாஸ்டர் நான் சாட்சி சொல்லணும்னு நினைச்சா நீங்கள் நம்முடைய போதகர் மாதிரி அணுகுங்கள். பாஸ்டர் எங்களை பாஸ்மா இருக்கிறாங்க, பாஸ்மா கண்டு சொல்லுங்கள் எங்களுக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன சாட்சி நினைச்சு எப்படி நினைச்சு. அவங்க ஒரு டைம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, இந்த நாளில் இந்த ஆராதனையில் நீங்கள் சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ சாட்சி சொல்லும் பொழுது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் வந்தேன், ஒருத்தன் காலை மிதித்தான், அப்புறம் பஸ்ஸில் இறங்கினேன், அப்புறம் பஸ்ஸை மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லி சாட்சியை சொல்ல மறந்துட்டுவாங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு கேட்பாங்க. ஸோ அப்படியான சாட்சியில் ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. ஆகவே இந்த கால நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை என்னுடைய மனதிலே போட்டார், அதை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏசாயா 41 ஏசாயா 41:8 நாங்கள் திருப்பி நாங்கள் வாசிக்க போகிறோம். ஏசாயா சாப்டர் 41:8 சின்ன ஒரு நோட் பண்ணுங்க. ஆமேன். வீட்டில் போய் பாருங்க, கேளுங்க, படிங்க, அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ கூட ரொம்ப இந்த ஐபேட்ல எல்லாம் வந்திருக்கு, ஐபென் வந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆகவே நீங்கள் சர்ச்சுக்குள்ள வர நேரம் தயவுசெய்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஏரோப்ளேன் மூட்ல போட்டு வாங்க. ஆமேன். கத்தருள் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இதில் வரணும் ஏரோப்ளேன் மூட். ஆமேன். அப்படி ஒன்று இருக்குது, அந்த மூட்ல போட்டால் வாட்ஸ்அப் அது இது கண்டது கடுது ஒன்றும் வராது. நீங்கள் தாராளமாக பைபிள் வாசிக்கலாம். ஆனால் நீங்கள் போடாமல் வந்தீங்களோ அதுதான் பெரிய பிசாசு. உங்கள் கையிலே பிசாசு இருக்குது. ஆமேன். இன்றைக்கு பிசாசு எங்கே இருக்குது? கையிலே இருக்குது. ஆமேன். இதுதான் பெரிய பிசாசு. ஆமேன். இது என்ன பேசி பெரிய பிசாசு? இதுதான் பெரிய பிசாசு. இந்த பிசாசை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஹை அதை ஏரோப்ளேன் மூட போனால் அந்த பிசாசு ஓடிடும். ஆமேன். ஸோ அப்போ நீங்கள் நல்ல தாராளமாக பைபிள் பார்க்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், என் தாசனாகிய இஸ்ரவேலே. அப்போ இஸ்ரவேலுக்கு தாசன் என்று சொல்ல முன்பதாக தேவன் முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் என் சிநேகிதன் ஆபிரகாமின் சந்ததியே. இப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்கிறார், என்னுடைய சிநேகிதன். அது மாத்திரமல்ல, அவனை மாத்திரம் சிநேகிதன் என்று சொல்லாமல் அவனுடைய சந்ததியை பார்த்து கூட அவர் சொல்லுகிறார், என்னுடைய சிநேகிததான சந்ததி. அல்லேலூயா. சோ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்று எனக்கும் உங்களுக்கு சொந்தம். இப்பதான் சிலர்களுக்கு புரியுது. நல்லா தட்டுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஒரு மாதிரி கை தட்டது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் பார்க்கிறோம், என் தாசன். ஆகவே இந்த சிநேகிதத்தின் உறவை அவன் பெற்றுக்கொள்ள முன்பதாக அவன் ஒரு தாசனாக, ஒரு வேலையாளாக அவன் மாறினான். ஆமென். ஆபிரகாமுக்கு உடனே கர்த்தர் அவனை பார்த்து சிநேகிதன் என்று சொல்லவில்லை. இந்த சிநேகத்தை அவன் பெற்றுக்கொள்ள அவன் ஒரு தாசனாக, ஒரு வேலைக்காரனாக, ஒரு கூலிக்காரனாக கர்த்தர் எதையெல்லாம் சொல்றாரோ அதை மறுப்பு தெரிவிக்காம செய்கிற ஒரு குணாதிசயம் இந்த ஆபிரகாமுக்கு இருந்தது. அல்லேலூயா. பலவீனங்கள் இருந்தது, ஆனால் அவனுக்குள்ள நல்ல குணம் இருந்தது. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அவனுக்குள்ள இருந்த நல்ல குணம் இங்க நாங்கள் பார்க்கிறோம். அவன் என்னுடைய தாசன். தாசன்னால் யார்? வேலையால். எதை சொன்னாலும் அவன் செய்வான். ஆமேன். இங்க பார்க்கிற சில இடங்கள்ல பாஸ் சொன்னா உடனே செய்வோம் இல்லையா? நாங்க திருப்பி பாஸுக்கு நாங்க கேட்போம், ஐ கான் டூ தட் அப்படி சொல்லுவோம் இல்ல? அவர் பாஸ் சொன்னா அவ்வளவுதான். ஆமேன். என்ன சொல்றா நாங்க செய்வோம். அதே வண்ணமாய் எங்களுடைய தேவன் விரும்புகிறார் தேவ பிள்ளைகள் அந்த சிநேகத்துக்குள்ளே வர, அந்த சிநேகம், அந்த அன்புக்குள்ளே, அந்த உறவுக்குள்ளே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே தாங்களை பார்க்கிறோம், என் சிநேகிதன், இன்னைக்கு நாங்க மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் எதை நமக்கு செய்ய சொல்றாரோ அதை கேள்வி கேட்காம செய்யணும். ஆமேன்.
பக்கத்துல சொல்லுங்க, கேள்வி கேட்காம செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிஸ்டம் வந்தாங்க, பாஸ்டர் நாங்க ஒரு திருமணம் முடிக்க இருந்தோம், எங்கட திருமணம் எல்லாம் நிச்சயமாச்சு, அது திடீர் நின்று போயிட்டு நாங்க சொல்ல கேள்வி கேட்க வேணாம், அது நல்லதுக்காகத்தான் நின்றுச்சு. ஹல்லேலூயா. திருமணம் ஆகல, திருமணமாக டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா திடீர்னு அதை நிறுத்திட்டாங்க, மனமுடைந்தால் நான் சொன்னேன் அது கர்த்தருடைய திட்டம், உங்களுக்கு தெரியாதே சொல்லி. சோ இந்த நாளே பாடுறோம், ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன், வீட்டில் யாரு, உங்க அப்பா சொன்னா மறுப்பு தெரிவிக்காம கீழ்படிங்க. ஆமே ஹல்லேலூயா. அப்பா சொன்னதுதான் சட்டம். ஆமே. உங்க கம்பெனில பாஸ் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. ஆமே. உங்க சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஜட்ஜ், சில நேரம் ஜட்ஜுக்கு நம்ம கற்பிக்க முடியாது, ஜட்ஜ் என்ன சொல்றாரோ அதுதான் டிசிஷன். ஆகவே இங்க பார்க்கிறோம் இந்த இடத்துல அவன் தேவனுக்கு கர்த்தருக்கு அவன் வேலை செய்தான். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எனக்கு நீங்க வேணும். ஹல்லேலூயா. நீங்க வேணும் என் வேலைக்கு, நீங்க வேணும் என் ஊழியத்துக்கு, வேணும் சபைக்கு, வேணும். கர்த்தருங்களை அழைக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லா நன்மையை பெற்றுக்கொள்ள காரணம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் எஸ் லார்ட், ஆமாண்டவரே நான் செய்கிறேன் என்று சொல்லி அவன் மறுப்பு தெரிவிக்காமல் அதை கீழ்படிந்தபடியினாலே ஒன்றும் இல்லாதவனை, வெறுமையானவனை கர்த்தர் தேசங்களுக்கு அதிபதியாய் வைத்தார். ஹல்லேலூயா. நல்ல கை தருங்க. ஆமே. ஹல்லேலூயா. என் தாசன், என் சிநேகிதன் ஆபிரகாமின் சந்ததியே. சோ ஆண்டவர் நம்ம எல்லாம் கீழ்படியாம இருக்கிறோமா? இல்ல, கீழ்படிஞ்சிருக்கிறோம். நான் தான் நான் அந்த பாட்டுல பாடுறேன் இல்லையா, ஆண்டவரே நாங்க உங்க பிள்ளைகள், ஆண்டவரே நம்முங்கப்பா. எவ்வளவு நீங்க அர்ப்பணிச்சிருப்பீங்க, எவ்வளவு விட்டு கொடுத்திருப்பீங்க, எவ்வளவு தேவனுடைய வார்த்தை கீழ்படிஞ்சிருப்பீங்க, என்னென்ன தேவ பயத்தோடு நீங்க நடந்திருக்கீங்க. கர்த்தர் அது அதுக்கு எல்லாத்துக்கும் நிச்சயமாய் உங்களையும் உங்க சந்ததியையும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. இப்ப நான் சொல்ற போற காரியம் இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சது, இப்ப ஆரம்பிக்க வேண்டிய காரியம் இல்ல. நாங்க எப்போவோ நாங்க கர்த்தரை கனம் பண்ணினோம், எப்போவோ கர்த்தரை நேசித்தோம், எப்போவோ நாங்க விட்டு கொடுத்தோம், தேவ பயத்தோடு வாழ்ந்தோம், வளர்ந்தோம். இதன் பலனை நீங்கள் இந்த நாட்களில் பெறுகிற நாட்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருத்தர் சொன்னா நூறுத்தர சொன்ன மாதிரி. ஆமே. அப்படியா? அந்த ரஜிகிதுங்கன்னே அப்படி சொல்றாருன்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமே. அவர் நேற்றும் ஆண்டவர் தான், இன்றும் ஆண்டவர் தான், நாளைக்கும் அவர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார். ஆகவே அந்த தேவன் என்ன சொல்கிறார், அவன் தாசன், அவர் என்ன சொன்னாலும் அதற்கு அவன் மறுப்பு தெரிவிக்காமல் கீழ்படிந்தபடியினாலே அவர் சொல்றார் இந்த சந்ததி நான் ஆசீர்வதிப்பேன். ஆமே. நீங்க இந்த நாள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமே. ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மா உங்க பிள்ளைகள் உங்களோட சொந்த பாட்டி தாத்தா பாட்டா செய்த ஜபங்கள் ஒப்பு கொடுத்தல். ஆமே. இன்னைக்கு நான் ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறேன், எங்களுடைய பெற்றோர் எங்களுடைய பெற்றோர் செய்த தியாகங்கள் ஜபங்கள் என்னுடைய ஒப்பு கொடுத்தல். ஆகவே அன்பான பிள்ளைகளை கத்த சொல்கிறார், அப்படியான ஒரு சிநேகத்தை தான் விரும்புறாமே. அப்ப நீங்க தேவனை கண் நீங்க பயந்து ஓட தேவையில்லை. ஆதாம் ஒழித்து கொண்டான், ஓட தேவையில்லை. ஐயோ அப்பா ஓட தேவையில்லை. அவர் நம்முடைய நண்பர், அவருடைய பிதா. அவரை எனக்கு அணைச்சு கொள்ள முடியும், அவரை தழுவ முடியும், அவரை கட்டி பிடிச்சி நான் கேட்க முடியும். ஆமே. நாங்கள் நேற்று ஒரு வீட்டுக்கு போனோம், அந்த இடத்துல நாங்கள் ஒரு வீட்டுக்கு யார் பாஸ் பிரதர் சதீஷ் வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க போனோம், இங்கே தொட்டலாங்கையில். அங்கே போன இடத்துல ரொம்ப முஸ்லீமாக்கள்லாம் வந்துட்டாங்க, பாஸ்டர் வந்துட்டார் அப்படி சொல்லி இல்லையா ஜோம் பண்ணோம். நான் சொன்னேன் அல்லாஹ்
அல்லாஹ் வேற கடவுள், அஸ்லகஸ் அல்லாஹ் வேற கடவுள், அது வேற அல்லாஹ்னா அல்லாஹ் தான் கடவுள் தான் நம்ம ஆண்டவர் தான். ஹலோ, நீங்க லெபனான்ல நீங்க போனீங்கன்னா லெபனான்ல அந்த பாசமா அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. ஆமேன். அவருக்கு வேற ஒரு பேர் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஆமேன். அவங்க ஏதோ தெரியாம அல்லாஹ் கூப்பிடுறாங்க, நம்ம ஆண்டவர் தான் கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. ஜோர்தான்ல போயிட்டு பாருங்க, அராபி தேசத்துல போய் பாருங்க, அராபி தேசம் அல்லாஹ்னு தான் கூப்பிடுறாங்க. ஆமேன். கடவுள், ஆனா அந்த கடவுள் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த கடவுள் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப நான் சொன்னேன், நீங்க அல்லாஹ்வை கூப்பிடுறீங்க, ஆனா ஈசா நபி, ஈசா நபி உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். நாங்க ஜெபிச்சோம், ஜெபிக்க நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அசுத்தாவி அப்படி கீழே விழுந்தாங்க. ஆமென். முஸ்லீம் ஜனங்க, நாங்க நேற்று விசிட்டிங் போன இடத்துல ஒரு விடுதலை கத்தர் வெளிப்பட்டார். அந்த இடத்துல அவங்க வீட்டில் இருந்த பார்க்கல முஸ்லீம் மக்கள் தான் ரொம்ப பேர் வந்துட்டாங்க. ஆமாம். பிரைஸ் தி லார்ட். சோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள்ல நீ கீழ்படியும் பொழுது ஆசீர்வாதம், இந்த ஸ்நேகம், அவர் எங்களை நெருக்கமாய் இறுக்கமாய் அவர் எங்களை நேசிக்க விரும்புகிறார். ரெண்டு நாளாகமும் 20 செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் 20 7 ஆமேன். நம்முடைய சர்வீஸ் ஒரு அவர் தான், நான் விருப்பம் இல்லை யாரும் கீழே போறது. ஆமேன். ஒரு அவருக்கு மேலே நாங்கள் சர்வீஸ் செய்ய மாட்டோம். அதுக்கு இல்லை கீழே போயிட்டு அங்கே போயிட்டு நான் ஒன்றுக்கு போகணும் ரெண்டுக்கு போகணும் இதெல்லாம் கட் ஆஃப். ஆமேன். கொஞ்சம் அடக்கிட்டு இருங்க. ஆமேன். ஒன்றும் ஆகாது. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கிறதே ஒரு அவர், அதில் நீங்கள் பத்திரம் கீழே போயிட்டு வந்தால் வசனம் போயிடும். ஆமேன். விதைக்கும் பொழுது வார்த்தையை விதைக்கிற நேரத்தில் பிசாசு வந்து என்ன செய்வான், அப்படி கவிட்டு போ பார்ப்பான். அப்போ தான் கீழே போகணும், டிப்பு டிப் வாங்கணும், சாக்லேட் வாங்கணும், டீ குடிக்கணும், புல்லு அப்போ தான் ஆளும். ஏ இரு உட்காரு, வசனம் கேள், அப்படியே கிள்ளி உட்கார வைக்கணும் புல்லு. ஆமேன். அல்லேலூயா. சில ஆக்கள் சில அம்மம்மா இருக்கு அப்பம்மா இருக்கு, அப்போ தான் பிரசங்க நேரம் தான் பாசம் வரும். அப்படியே கீழேயோ கீழே கொண்டு போயிடுவாங்க, கீழே போயிட்டு அப்படியே வருவாங்க. யாரும் கீழே போகாதீங்க. ஒரு அவர் தான் சர்வீஸ். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க வசனத்தை. ரெண்டு நாள் ஆகமும் எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய அல்லேலூயா. கை தட்டுங்க எல்லாரும். அல்லேலூயா. எவனை எவனையோ துரத்திட்டு ஆண்டர் அவன் தேசத்தை கொடுக்கிறார். ஆமென். பாருங்க இந்த வசனம் அழகா சொல்லுது, நம்முடைய தேவன் இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு, அதாவது இப்ப இருக்கிற தேசத்துல இருக்கிற ஜனங்களை துரத்திட்டு, அதாவது கானான் தேச ஜனங்களை துரத்திட்டு என் தாசனுக்கு நான் கொடுப்பேன். இது அர்த்தம் என்ன? கானான் தேசம் பல நாட்டுக்காரங்க இருந்தாங்க, பல ஜாதிக்காரங்க இருந்தாங்க, ஆனா தேவன் அவளை எல்லாரையும் துரத்திட்டு என் சிநேகிதன் ஆபிரகாம் அவனுக்கு அதை கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் தலைவனாய் இருக்கவில்லை, ராஜாவாய் இருக்கவில்லை, அந்த தேசத்தின் குடிமகனாய் இருக்கவில்லை, ஆனாலும் தேவன் அந்த தேசத்தின் ஜனங்களை துரத்தி விட்டு, சத்துருக்களை துரத்தி விட்டு, துன்மார்க்கனை துரத்தி விட்டு தேவன் ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை கொடுத்தது போல கர்த்தர் இன்று உங்கள் கருத்துல அப்படியே நன்மை கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதங்கள், பல துன்மார்கள் பல காரியங்களை கையில வச்சிருக்கான். இன்னைக்கு ஆண்டு அதெல்லாம் உங்க கையில கொடுக்க போறார். ஆமென். விசுவாசிக்கலாமே. தேவன் அதை செய்வார். பாவிகள், பரதேசிகள், துன்மார்க்கர்கள், அவர்கள் தப்பான விலையில சம்பாதித்து வைத்த பொருட்கள், சொத்துக்கள், சுகங்களை கர்த்தர் உங்கள் கருத்தை கொண்டு வந்து கொடுப்பார். சொல்லுகிற அல்லேலூயா. நல்லா தட்டுங்களே. கட்டாயம் கூலி பாட கொண்டாடுறதா வேணும் போல விளங்குது. அல்லேலூயா. பாருங்க இதுல இது எங்க, இது நாங்க வாங்கினோமா? நாங்க வாங்க இல்லாமே. இதுக்கு ஒரு 4 மில்லியன் கொடுத்துருவோம் இல்லையா? 2 மில்லியன் 2 மில்லியன் தான் கணக்கு, ஆனால் கூட கொடுத்துருக்கோம். ஆனால் பிரைஸ் தி லார்ட். ஆனால் இது இப்போ ஆண்டர் 99 வருஷத்துக்கு கொடுக்க போகிறார். நல்லா தட்டுங்க. ஆமாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரெண்டு பில்டிங்கை அவர் 10 தட்டா 10 தட்டுகளா 10 ஸ்டோரி பில்டிங்கை மாற்ற போகிறார். ஆமாம். அப்போ எல்லாரும் யோசிப்பாங்க, அடே மேக ஆண்டு மேக்காக்னே கோம் அந்த ஓம்டல் அப்படின்னு. ஆமாம். இது எங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆமே. நம்ம சொந்தமா வாங்கவும் இல்லை. ஆனா கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. இதுதான் அற்புதம். 10 பில்டிங் வாங்க, 10 பில்டிங் கட்ட எங்களுக்கு காசு இருக்கா? இல்லை. ஆனா கர்த்தர் யாரோ ஒருவரை கொண்டு வருகிறார்.
இந்த நாட்களை அதை எதிர்பாருங்க. பாவிகள் சொத்து சுகங்கள் அபரிமிதமாய் வைத்திருக்கிற அப்படியான பல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பார், உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது என்னது சத்தமா சொல்லுங்க. எல்லாம் தெரியும் உங்களுக்கு, சும்மா எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறப்பா. என்ன வாக்குத்தத்தம்? இந்த மாதம் வாக்குத்தத்தம் ஆமென். சரி, இசாயா 58:11. ஆமென். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புகளுக்கு கொழுப்பு, இந்த எலும்புகளுக்கு எல்லாம் கொழுப்பு தேவை. போன்ஸுக்கு வேணும் எங்களுக்கு கொழுப்பு தேவை. ஆமென். இலகுபடுத்துவார், என் எலும்புகளை குணமாக்குவார், என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அது அர்த்தம் என்னது வந்து, நம்முடைய எலும்புகளுக்கு எங்களுடைய பால் ஜாயின்ஸுக்கு எல்லாம் எங்களுக்கு தேவை கிரீஸ் தேவை, ஆயில் தேவை, இதெல்லாம் நான் தருவேன். ஹல்லேலூயா. ஐயோ கிரீஸ் இல்லையே, அங்கு கஷ்டப்பட்டு நாங்கள் தடமாகற நாட்களில் ஆண்டவர் எங்களையும் என்னையும் உங்களையும் பாசுறான், நீ சிநேகிதன், நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட, இத்தனை வருஷம் ஜோம் பண்ண, இத்தனை வருஷம் நீ போராடின, இத்தனை வருஷம் எனக்காக விட்டு கொடுத்தா, இந்த நாட்களில் நான் உனக்கு சகலவற்றையும் துக்கத்தை நீக்கி நான் எல்லாவற்றையும் நன்மையாய் தருவேன். ஹல்லேலூயா. நன்மையாய் தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ நாளைக்கு என் வேனுக்கு வந்து என் ஜீப்புக்கு 6.5 லட்சம் கட்டணும். எரியஸ் ப்ரைஸ் லோ. நான் சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தருக்கு தருவார். நீங்க தசம பாங்க போட்டாலும் கொடுப்பாரு, கொடுக்காட்டியும் கொடுப்பார். ஆமென். ஆமென். ஏன்? ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் சொன்னது நாம் செய்யும் பொழுது கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்ப நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு, 6.5 லட்சம் கட்டணும், 10 மணிக்கு வர சொல்லிட்டான், அத கத்த தருவார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்னது? நாளைக்கு ஏதோ ஒண்ணு ஆண்ட பெருசா வச்சிருக்கிற நான் கிடைக்க, எனக்கு கிடைக்க போகுதாமே. சில உங்க மூலமா கிடைக்கலாம். ஹலோ, என்ன ஒரு மாறி வச்சிருக்கிறீங்க? சின்ன கஷ்டம் கொஞ்சம் வச்சிருக்காத பாஸ்டர் கொடு, பாஸ்டர் பிரசாத்துக்கு கொடு அப்படி சொல்லுவார் சில நேரம். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, என் கர்த்தர் நம்மை இலகுபடுத்துவார், நம்முடைய எலும்புகளை இலகுபடுத்துவார், நின்னமுள்ளதாக்குவார். சோ இந்த ஆபிரகாம் அந்த அதாவது சிநேகிதன் என்ற அந்த நிலைமைய பெறதுக்கு அவன் சில 5 காரியம் செஞ்சான். அதை நான் சீக்கிரமா சொல்ல போறேன். 5 காரியம் எப்படி ஆண்டவர் அவனை சிநேகிதனாக மாற்றி கொடுக்க, அவன் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த 5 குணாதிசயம். ஒரு யாரையும் நம்ம உடனே நம்ம ஸ்நேகிதன் சொல்ல மாட்டோம் இல்லையா, ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபார் ஃப்ரெண்ட், ஃபார் ரிலேஷன் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதுக்கு காரணம் என்ன? முதலாவது காரணம் ஆதியாம் 12:4. ஆதியாம் 12:4 ஜெனிசிஸ் சாப்டர் 12:14. ஆதியாம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். இப்ப இந்த ஸ்நேகிதன் என்ற உறவு வாரதுக்கு காரணம், முதலாவது காரணம் அழைப்புக்கு கீழ்படிந்தான். ஆமே, அவனுக்கு ஒரு அழைப்பு இருந்தது, அதற்கு அவன் கீழ்படிந்தான். ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்கு கீழ்படிந்தபடியினாலே கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சிநேகிதன், நண்பன், ஃப்ரெண்ட். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். சொல்லுங்க பக்கத்தால் பார்த்து, சொன்னபடியே சொல்லுங்க, சொன்னபடியே சத்தமா, சொன்னபடியே எல்லாம் 3 தரம் சொல்ல போறோம். சொன்னபடியே 1 தரம், சொன்னபடியே 2 தரம், சொன்னபடியே 3 தரம், சொன்னபடியே சொன்னபடியே. ஹல்லேலூயா. இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு ஆளை கூப்பிட போறேன். யார யார அந்த பாக்கியவாதி, பாக்கியவான் யார் இருக்கிறீங்க? நான் ரஜினிகாந்தே வாங்கல. நீங்க பாப்ப ரஜினிகாந்த் யாரு சொல்லி பாத்தி, இவர் தான் நம்முடைய ஸ்ரீலங்கன் ரஜினிகாந்த். ஆமே கூப்பிட்டேன். இப்ப இவரை நான் அழைச்சிட்டு சொல்றேன். ரஜினிகாந்த், நீங்க யார் உங்களுக்கு தெரியுங்க?
டேவிட் தெரிந்தானே நீங்க டேவிட் கிட்ட ஒரு பென் வாங்கிட்டு பென் எடுத்துட்டு வாங்க ஒரு பென் போங்க நேரா ரைட் ஒரு பென் டேவிட் பென் வாங்க இப்ப இவருக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போய் பெண்ணை எடுத்து வந்தார் ரஜினிகாந்த் சொன்னபடியே அவர் புறப்பட்டு போய் பெண்ணை எடுத்து வந்தார் இப்ப இந்த பெண் இவர் போற நேரம் டேவிட் கிட்ட பெண் இல்ல அதுக்கு இங்க பார்க்கறா அவர் ஐயோ பெண் இல்லையே பக்கத்துல ரமேஷ் கிட்ட பெண் இல்ல அப்படித்தானே ரமேஷ் கிட்ட பெண் இல்ல அப்ப இந்த ரஜினிகாந்துக்கு என்ன செய்யலாம் போனாரு டேவிட் பென் கேட்டாரு இவருக்கு முடியும் பென் இல்லாம இங்க வரலாம் சிலங்கள் அப்படிதான் ஒரு வேளை அதை மட்டும்தான் செய்வாங்க பாப்பாங்க ஒன்னு செய்ய மாட்டாங்க பென் இல்ல அப்படின்னு ஆனா இவர் என்ன செஞ்சாரு பாச பெண் பெண் கொண்டாட சொன்னாரு தானே அப்ப சாந்தி டக்குன்னு பெண்ணை கொடுத்துச்சு நான் இங்க இருந்து பார்த்தேன் அப்ப பாருங்க இப்ப இவர் பெண்ணோட வந்துட்டாரு அப்ப இவர் என்ன செய்தார் சொன்னதை செய்தார் இப்ப இவருக்கு முடியும் நான் டேவிட் கிட்ட போனேன் பாஸ்டர் டேவிட் கிட்ட தான் நீங்க பெண் கேட்க சொன்னீங்க பெண் இருக்கல்ல நான் வந்துட்டேன் அது சொல்லாம ஏழுமா லேசா சொல்லலாம் ஒரு அதாவது நிதாசத கருணா அது சொல்லுவாங்க ஒரு சாக்கு போக்கு ஆமே இந்த சாக்கு போக்கு ஒரு நல்லா சொல்லலாம் நான் போனேன் அவர்கிட்ட பெண் இல்லை நான் வந்துட்டேன் அது தப்பு கிடையாது ஆனா இவருக்கு நான் சொன்னீங்க பெண் கட்டாயம் எடுத்துட்டு வரோம் நானும் அவர் என்ன செஞ்சார் அங்க போன உடனே எப்படியாவது ஒரு பெண் எடுத்துட்டு வந்துட்டாரு சிலர் அப்படிதான் ஒரு வேலை கொடுத்து அதை மட்டும்தான் செய்வாங்க வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படியே வந்து நிற்பாங்க வேன்னு வந்திருப்பாங்க எவ்வளோ வேலை செய்யலாம் அப்படியே வந்திருப்பாங்க தேங்க்யூ ரைட் அப்போ இந்த ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத் அவனோடு கூட போனான் ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதாயிருந்து பாருங்க ஆபிரகாம் இந்த சிநேகிதன் சிநேகம் சிநேகிதன் என்றதான உறவை கட்டியெழுப்ப அவனுக்கு கொடுத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான் ஆமேன் அழைப்பு ஸோ உங்களுக்கு இன்றைக்கு எந்த அழைப்பு கொடுத்துருக்கிறார் எதை குறித்து ஆண்டவர் ஒரு சபையிலே தேவ ராஜ்யத்தை குறித்து ஒரு அழைப்பை கொடுத்தாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த சிநேகிதன் அது மாத்திரமல்ல இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும் அல்லேலூயா கர்த்தர் விரும்புகிறார் எந்த அழைப்பை நீங்கள் நிராகரித்தீர்களோ எந்த அழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்களோ எந்த அழைப்பை நீங்கள் தள்ளிவிட்டீங்களோ நீங்கள் நிச்சயம் இன்னைக்கு ஆண்டு சொல்ற நீங்கள் தொடங்குங்க ஆரம்பிங்க நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அல்லேலூயா நல்ல தட்டுங்க ஆமென் அல்லேலூயா வயசு பிரச்சனையே கிடையாது 75 வயது ஆபிரகாமுக்கு 75 வயதா இருந்தாலும் அவன் அந்த அழைப்பிலே உறுதியாய் இருக்க கற்றுக்கொண்டான் அல்லேலூயா அந்த அழைப்பிலே அவன் நின்றான் கர்த்தருக்காக நின்றான் சாட்சியாக நின்றான் அந்த ஊழியத்தை அவன் செய்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யும்படியாய் புறப்பட்டு போனான் அன்பான பிள்ளைகளே இந்த கால நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறான் உங்களுடைய புறப்பட்டு போகும் அந்த மூ வர வரைக்கும் அவர் எதிர்பார்க்கிறாமே நீங்க எப்ப நீங்க மூவ் பண்றீங்களோ எப்ப நீங்க புறப்பட்டு போய் செயல்படுறீங்களோ அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாமே அல்லேலூயா இந்த வருஷம் நாங்க 7 மாசத்தை கடந்துட்டோம் ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு இந்த வருஷம் முடிய என் கர்த்தர் சொல்கிறார் உங்களை அழைக்கிறார் என் மகனே மகளே என் சத்தத்துக்கு செவி கொடு நான் உனக்கு எவையெல்லாம் நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் இலகுவாய் நீ பெற்றுக்கொள்வாய் ஆமென் சோ ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்துங்க கால் தேர்ஸ் எ கால் ஃபார் யூ அந்த கால் வரும் பொழுது அந்த அழைப்பு வரும் பொழுது அதை நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு அழைப்பு உண்டு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார் ஆமென் பக்கத்துல கேளுங்க உங்களை அழைச்சிருக்கிறாரா கேளுங்க அழைச்சிருக்கிறார் ஆமென் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு உங்க ஊழியம் என்ன உங்க தாளந்த என்ன ஆமென் அதை நீங்க செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன நீ மூவ் பண்ண ஆமென்
ஆண்டவர் சொன்னாரு இந்த ஸ்நேகம் இந்த இந்த உறவு கட்டப்படுவதற்கு இவ்வளவு நாள் நீங்க பார்த்து இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் இறங்க வேண்டும் காலை வைங்க ஆமென் முன் ஒரு காலை வைங்க விசுவாசத்துல காலை வைங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் அவர் இது முதற்கொண்டு அவர் ஆசீர்வதிப்பார் ஆமென் ஆதியாம் 22 அதிகாரம் ஜெனசிஸ் சாப்டர் 22 வெர்ஸ் 12 22 அதிகாரம் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆமென் நீங்க நாங்க பார்க்கிறோம் இந்த ஆபிரகாம் அழைப்பை பெற்றவன் அழைப்பை பெற்றிருந்தாலும் அவனுக்குள்ளே பல போராட்டங்கள் இருந்தது அவன் பல சந்தர்ப்பங்களே அவன் தேவனை பாராதபடி தேவனுடைய சித்தத்தை செய்ய அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் சில சந்தர்ப்பங்களே அவன் மறந்து போன நேரங்களே அவர் சொல்ற இப்ப எனக்கு உன் மகனை பலியிடு பலிபீடத்துல வை என்று சொல்லும் பொழுது அவன் பலிபீடத்துல வைத்தான் வைத்து அவன் ஒப்பு கொடுக்கிற நேரத்திலே என் தேவன் சொல்கிறார் உன் ஏக சுதன் என்று பார்க்கவில்லை உன்னுடைய சொந்த மகன் என்று பார்க்கவில்லை நீ ஒப்பு கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அல்லேலூயா உங்க எல்லாரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நீங்க எவ்வளவு தேவ பயமாய் நடந்து கொண்டதை அவர் அறிந்திருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களுக்குள் இருப்பதை அவர் காண்கிறார் இவ்வளவு நாள் நாங்க வந்தது வேஸ்ட் இல்ல இவ்வளவு நாள் நாங்க பண்ண ஜெபம் வேஸ்ட் இல்ல இவ்வளவு நாள் நாங்க பண்ண ஒப்புக்கொடுத்தல் வேஸ்ட் இல்ல உங்களுடைய வாலிப நாட்கள்ல உங்களுடைய டீனேஜ் நாட்கள்ல உங்களுடைய நாட்கள்ல நீங்கள் பண்ணின எல்லா தேவ பயத்தை கண்டு என் கர்த்தர் சொல்கிறார் இந்த நாட்கள்ல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஹல்லேலூயா இன்னைக்கா தேவ பயம் ஆரம்பிக்க போது இல்ல எங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கா நாங்க ஒப்பு கொடுக்க போறோம் இல்ல எப்பயோ நாங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவருக்கு இதை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பார்த்தேன் நான் கண்டேன் உன் ஒப்பு கொடுத்ததை கண்டேன் உன் ஜெபத்தை கண்டேன் நீ விட்டு கொடுத்ததை கண்டேன் நீ மன்னித்ததை கண்டேன் நீ எனக்காக செய்த தியாகத்தை நான் கண்டேன் ஆகவே நீ தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் அல்லேலூயா இங்க இருக்க எல்லாரும் நீங்க தேவ பயம் உள்ளாகத்தான் இருக்கிறீங்க ஆமே யாருமே சொல்ல முடியாது தேவ பயம் இல்லை சொல்லி நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு தேவ பயம் இருக்கிறது இந்த தேவ பயம் நிச்சயமாய் உங்களையும் என்னை நடத்தும் அந்த உறவுக்குள்ளே நடத்தும் அந்த ஸ்நேகத்துக்குள்ளே நடத்தி என் கர்த்தர் சொல்கிறார் எப்படி ஆபிரகாம் அவன் கானான் தேசத்திலே பலவிதமான கூட்டத்தார் இருந்த பொழுதும் அவ எல்லாவற்றையும் அவர் துரத்தினார் தேவன் அவனுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார் ஆமென் தேவன் பட்டணங்களை கொடுப்பார் சொல்லுங்க அல்லேலூயா இன்னும் அஞ்சு வருஷம் ஆனது எங்க சபையில எல்லாருக்கும் நாலஞ்சு வீடு இருக்க போகுதாமே நல்லா தட்டுங்களேன் அல்லேலூயா ரொம்ப காணியெல்லாம் வாங்கி வச்சிருக்க போறீங்க ஆமே அல்லேலூயா ஆண்டு சொல்ல நான் உன் தேவ பயத்தை கண்டேன் நான் கண்டேன் எனக்கு கீழ்ப்படிந்தாய் நான் கண்டேன் ஆகவே இது வந்து நீங்க எப்பயோ விதைத்த விதைத்துக்கு விதைத்த விதை இன்னைக்கு நீங்க அறுக்க போறீங்க ஆமென் அதை ஞாபகப்படுத்துறாமே நீங்க எப்பயோ இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பயப்பட வேண்டிய பயத்தை நான் சொல்ல இன்னைக்கு நாங்க பயப்படுறோம் தான் நீங்க செய்த தியாகங்களை அவர் மறக்கவில்லை ஆகவே தான் ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு அந்த கானான் தேசத்தை கொடுத்தார் அவன் செய்த ஒப்பு கொடுத்தலை கண்டார் அவன் செய்த ஜெபத்தை கண்டார் அவன் 40 நாள் உபவாசமாய் மலை மேலே போய் இருந்து ஜெபித்ததை அவன் கண்டான் அதெல்லாம் பார்த்து சொல்றாரு மகனே நான் உன்னை கண்டேன் 13 சொல்லுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறிட்டதை பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டை அவன் பலியிட்டான் அன்பான பிள்ளைகளே இந்த கால நேரத்திலே தேவனுடைய ஸ்நேகம் தேவனுடைய அன்பு உங்களோடு கூட இருக்கிறது ஆமே அவர் உங்களை மறக்கல அவர் உங்களை விட்டு போகல அவர் உங்களை நேசிக்கிறார் இயேசு நேசிக்கிறார்
ஆகவே அடுத்த காரியத்தை நாங்கள் அடுத்த கிழமை நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் என் ஸ்நேகம், என் ஸ்நேகிதன் நான் ஆபிரகாம், என் ஸ்நேகிதன் நான் ஆபிரகாம். இன்னைக்கு உங்களை பாஸ் சொல்றது நீங்க என் ஸ்நேகிதன், ஆண்டன் என் ஸ்நேகிதன், சாம் ஸ்நேகிதன், ஹல்லேலூயா என் ஸ்நேகிதன். உங்களை பார்த்து அவர்களை ஸ்நேகிதன் என்று சொல்றியே. நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்க, விட்டு கொடுத்துருக்கீங்க, ஜெபிச்சிருக்கீங்க, தாங்கி இருக்கீங்க. இதன் நிமித்தம் நீங்க சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதங்கள் அதிகம், அதிகம். இன்னைக்கு ஏதோ உன்னை நீங்க இழந்து வந்திருக்கலாம், ஏதோ ஒரு துக்கத்துல வந்திருக்கலாம். ஆனா கத்த சொல்றாரு, நீ உனக்கு கிடைக்க போகிற நன்மைகள் அதிகம், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. எல்லாரும் நாங்கள் கரங்கள் உயர்த்தி அவரை அவர் எங்களை அப்படியாக சிநேகிதனாக நண்பனாக மகனாக ஏற்றுக்கொண்டபடினாலே நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா என் கூடவே இரும் ஆண்டவரே. அது அந்த அந்த அடியை நாங்கள் ஜெபத்தோட பாட போறோம். என் கூடவே இருங்க ஆண்டவரே, என் பக்கத்துல இருங்க ஆண்டவரே. அப்பா நீர் இல்லாம என்னால வாழ முடியாது. இந்த வாழ்க்கை கர்த்தாவே இன்று மாத்திரமல்ல, நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனோடு கூட சகல நாட்களும் வாழ உதவி செய்வீராக. அல்லேலூயா, ஜெபத்தோடு சொல்லுவோம் அல்லேலூயா. ஜீசஸ், அல்லேலூயா. என் கூடவே இரும் உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். ஒரு அற்புதம்